பதிப்புரை. என் தந்தை தமிழ்வாணனுக்கு மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் என்ற பட்டத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தின் பிரபலமான பன்மொழி அறிஞரான கிரிதாரி பிரசாத் அவர்கள் வழங்கினார். அனைத்து துறைகளிலும் 500 நூல்களை என் தந்தை எழுதியுள்ளதே இதற்கு காரணமாகும். என் தந்தைக்கு அடுத்தபடியாக பல்துறை நூல்களை எழுதும் ஆற்றல் பெற்றவராக திரு கூவை பாலசுப்ரமணியத்தை பார்க்கிறேன். சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் பணிபுரியும் இவர் தன் துறையை பற்றி நிலநடுக்கம் சுனாமியிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்ற நூலை சிறப்பாக எழுதியிருக்கிறார். இவருடைய 30 ஆண்டுகால அனுபவம் இந்நூலை எழுதுவதற்கு பெரிதும் பயன்பட்டிருக்கிறது. இதே போல பஞ்சபூதங்கள் பற்றிய அறிவியல் பார்வை நூலையும் சுவையாக எழுதியிருக்கிறார். தன் துறையை பற்றி நூல் எழுதுவதோடு நின்று விடாமல் முக்கணிகளை பற்றிய முக்கியமான தகவல்கள் என்ற நூலில் முக்கணிகளை பற்றியும் எழுதியிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு இந்த 3 நூல்களின் வெளியீட்டு விழா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று அவரது அலுவலகத்திலேயே நடைபெற்றது. சென்னை புத்தக கண்காட்சியிலும் உலகின் பல நாடுகளில் நடைபெறும் எங்களின் புத்தக கண்காட்சியிலும் விற்பனை பொறுப்பை பார்த்து கொள்ளும் என் மனைவி திருமதி வள்ளி மேற்கானும் நூல் வெளியீட்டு விழாவிலும் விற்பனை பொறுப்பை பார்த்து கொண்டார். வெளியீட்டு விழா நடைபெற்ற நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எங்கள் அலுவலர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்பதுதான் இதன் காரணம். ஒரு ஞாயிறு மதியம் நடைபெறும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு இவ்வளவு கூட்டம் வருமா என்று வியப்படையும் அளவிற்கு சபை நிறைந்த கூட்டம், சிறப்பான விற்பனையும் கூட. திரு பாலசுப்ரமணியனின் மகள் செல்வி கூப்பா ஜானகி அழுத்தம் திருத்தமான உச்சரிப்புடன் அழகியதோர் வரவேற்புரை நல்கினார். விழாவிற்கு தலைமை வகித்த வானிலை ஆய்வுத்துறை தென்மண்டல தலைவர் திரு எஸ் பி தம்பி, விருந்தினர்கள் பேராசிரியர் முனைவர் முகிலை ராசபாண்டியன், பேராசிரியர் முனைவர் மு முத்துவேலு, அறிவியல் ஒளி இதழின் ஆசிரியர் திரு நாசு சிதம்பரம் ஆகியோர் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். தன் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு துன்பகரமான சம்பவத்தையும் தாண்டி இவரால் எப்படி தொடர்ச்சியாக எழுத முடிகிறது என்ற வியப்பு எனக்கு ஏற்பட்டது. இப்பொழுது மாபெரும் 6 விலங்குகள் பற்றிய அரிய உண்மைகள் பற்றி ஒரு PhD ஆய்வு அளவிற்கு ஆழமாக விரிவாக வியத்தகு செய்திகளுடன் எழுதியிருக்கிறார். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தில் பணிபுரிந்தாலும் திரு கூவைப்பா அவர்கள் மெய்யாகவே பல்துறை வித்தகர் மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கியங்களிலும் ஆறா பற்றும் ஆழங்கால் பட்ட பயிற்சியும் உடையவர் என்பது வெள்ளிடை மலை. உதாரணத்திற்கு யானையை பற்றிய கட்டுரையின் தலைப்பாக விரை நவில் யானை தரமான தலைப்பு. யானையானது தனது பாகனால் நவிழப்பட்ட வினையை பழுதர செய்து முடிக்கும் பேராற்றல் கொண்டது எனும் நயம் தலைப்பில் காணப்படுகிறது. தவிர சங்க காலத்தில் யானைக்கு வழங்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெயர்களை குறிப்பிட்டதும் சான்றாகும். அடுத்து திருக்குறளில் சென்னாபோதார் செப்பிய மானுடைமை அதிகாரத்தில் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் எனும் குறளின் கருத்தாக தமிழ் சமூகத்தில் நாள் இதுவரை கவரிமான் எனும் ஒரு மானினத்தை குறிப்பதாக தவறுதலாக எண்ணியிருந்ததை குறிப்பிட்டு மா என்றால் பெரியது என்றும் அப்படிப்பட்ட கவரிமா வடநாட்டின் கண் இமயமலை பகுதியில் வாழ்கின்ற உடம்பில் முடிகள் நிறைந்து சடை சடையாக தொங்குகின்ற ஒரு மாடு இனம். இது தனது உடம்பில் உள்ள அடர்த்தியான முடி நோயினாலோ அல்லது பிற காரணத்தினாலோ நீங்கிவிட்டால் உயிர் வாழாமல் குளிரால் இறந்துவிடும் தன்மையது என்பதே இக்குறள் கூறும் கருத்து என்று ஆணித்தரமாக வெளிப்படுத்தியமை பாராட்டத்தக்கது. அதற்கு மேலும் உதாரணமாக சங்க இலக்கியங்களில் காட்டெருமையை கடமா என்று குறித்துள்ளமை பற்றியும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவர் இன்னும் இது போன்ற வித்தியாசமான நூல்கள் தமிழ் வாசகர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற என் விருப்பத்தை சொல்லி இவர் பணி சிறக்க என் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பதிப்புரையை நிறைவு செய்கிறேன். இப்படிக்கு ரவி தமிழ்வாணன். நன்றி.